हाय फ्रेंड्स, वेलकम टू एजेस गोमे। रेसिपी दिवाली स्पेशल मिल्क लड्डू। सुगर सिरप செஞ்சிரலாம். ஒரு கப் சுகர், அதுல ஒரு மூணு ஏலக்காய் போட்டுருக்கேன். சோ இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணல. நம்ம எந்த பேன்ல வைக்க போறோமோ அதுல சுகரும் ஏலக்காவும் போட்டுட்டு அதுல அரை கப் தண்ணி, ஒரு கப் சுகர், ஹாஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக கரையட்டும். நம்ம ஃபஸ்ட்டே ஆன் பண்ணிவிட்டு சுகரை போட்டுட்டோம் அப்படின்னா சில நேரம் கேரமலைஸ் ஆகி கலர் மாறிடும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். நல்லா இது மிக்ஸ் பண்ணி நல்லா நமக்கு சிரப் கன்சிஸ்டன்சி வரணும். அந்த கம்பி பதம் அப்படிலாம் வர வேண்டாம். ஆனால் நமக்கு கொஞ்சம் அப்படி பிசுபிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ தீபாவளி தொடங்கிட்டு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வீட்டில் செய்வீங்க. ஸோ அதில் இந்த லட்டுவும் ஒன்று. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப ஒட்டலை, பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு கப் கடலை மாவு, எந்த கப்பில் நம்ம ஒரு கப் நம்ம சீனி அளந்தோம்ல அதே மாதிரி தான், ஒரு கப் கடலை மாவு, ஒரு கப் சுகர், இதில் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கப்புறவு, கலர் காண்டி கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிற ஒன் கப் வந்து 200 to 250 grams இருக்கும். இதில் பச்சைப்பால், அதாவது காய்க்காத பால், ஹாஃப் கப். ஒரு கப் கடலை மாவுக்கு ஹாஃப் கப் மில்க் எடுத்துக்கலாம். அந்த ஹாஃப் கப்பையும் நம்ம அட்வான்ஸ் ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். காய்ச்சின பால் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம பச்சைப்பால் தான் யூஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா நமக்கு ரொம்ப அப்படியே கட்டி தட்டின மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து இட்லி கன்சிஸ்டன்சிக்கும் இருக்க வேண்டாம், இட்லி மாவு பேட்டர் மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பேஸாக வச்சே நிறையா இந்த லட்டு செஞ்சிட்டோம் அப்படின்னா இதை பேஸாக வச்சு நம்ம மோட்டிச்சூர் லட்டு, ஸோ நிறையா இருக்குது லட்டுலேயே. நம்ம ஒவ்வொரு ரெசிபியாக நம்ம இனிமேல் அடுத்த வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி பேனை சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த கண்ணு கரண்டி எடுத்துருக்கோம், இதில் தான் நம்ம அந்த பேட்டரை ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு கரண்டி பேட்டர் எடுத்துட்டு இதுக்கு மேலே விட்டுடலாம். கீழே பாருங்கள், ஒரே சைடாக வைக்காமல் அந்த கரண்டி அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு நல்லா கரெக்ட் ஈவன் சைஸில் ஊந்தி வந்தாச்சு பாருங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 seconds தான் வச்சு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடணும். எடுக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு பூந்தி வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த ஹீட்டுக்கு. அடுத்த பேட்ச் செஞ்சு பார்த்துடலாம். இதே மாதிரி எடுத்து அந்த நம்ம கண்ணு கரண்டியை அப்படியே சுற்றி விடணும், இல்லைன்னா இந்த மாதிரி டேப் பண்ணி விடலாம். ஒரே சைடில் போய் மாவு இல்லாமல் ஈவனாக அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் மற்ற எல்லா பேட்சையும் பொரிச்சு எடுத்துடுறேன். எடுக்கும்போது சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன ஜாரில் ஒரு கை அந்த மாதிரி போட்டுட்டு இதை பல்ஸ் மோடில் நம்ம எடுத்து அரைச்செடுத்துடலாம். இந்த மாதிரி குறைகுறன்ட்டு, அதாவது உதிரியாகவும் இருக்கணும், அங்கங்கே ஒன்று ரெண்டு பூந்தியும் தெரியணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். இப்போ சுகர் சிரப் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த சுகர் சிரப்பில்
நம்ம லேசாக கொரகொரன்னு அரைச்சி வச்சுருந்த இந்த பூந்தியை போட்டுட்டு இது கூட ஒரு சின்ன பிஞ்ச் பச்சை கற்பூரம், அது ஆப்ஷனல் தான், அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், கடையிலலாம் ஆட் பண்ணுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சிரப் எல்லாம் அப்படியே அந்த பூந்தி நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா அந்த சுகர் சிரப் எல்லாமே நமக்கு பூந்தியை நல்லா அப்சர்வ் ஆகிட்டு. ஸோ இப்போ நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். அந்த 1-2 பூந்தி முழுசாக தெரிஞ்சதில் அதுவும் நல்லா நம்ம மசிச்சாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் கீயில் கொஞ்சமாக கேஷ்நட் வறுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீ வந்து நமக்கு நிறையெல்லாம் இதில் ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு 2 டீஸ்பூன் போதும். இப்போ நம்ம கையை கொஞ்சம் கீயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ லட்டு போட்டுடலாம். ஸோ நான் எல்லா லட்டுவும் ஈக்குவல் சைஸில் இருக்கணும், அதுக்கேற்றாப்பில் எடுத்துட்டு ஒவ்வொரு லட்டுவாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேப் கரெக்டாக இருக்கும், இந்த சைஸும் கரெக்டு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா லட்டுவும் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு லட்லேயும் கேஷ்நட் நம்ம உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. எப்போவும் கடையிலேயே வாங்கிட்டு இருக்காம ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள். 1 கப் தான் போட்டிருந்தேன், பாருங்கள் எவ்வளோ லட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. உருண்டை போடும்போதே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வாயிலையும் போயிட்டு, ஸோ ஒரு 12 லட்டுஸ் கிட்ட இருக்குது. 1 கப் மாவில் நம்ம இவ்வளோ செஞ்சாச்சு. ஸோ கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள்.